ஜனார்த்திஹன் பித்திருமநேஷ விச்சாரிய தூர்ணம் ஸ்தம்பேவதாரஸ்தமனன்யலவியம் லக்ஷ்மி சும்மம் சரணம் பிரபத்தியே சென்றால் குடையாம் இருந்தால் சிங்காசனமாம் நின்றால் மரவடியாம் நீழ்கடலுள் என்றும் புனையாம் மணிவளக்காம் பூம்பட்டாம் புல்குமணியாம் திருமாலுக்கரவு இது வந்து பொய்கி பண்ண முதல் திருவந்தாதி பாசுரம் பிராட்டியோடு எப்பவும் கூடியிருக்கிற பெருமானுக்கு அனந்தாழ்வான் வந்து உலாவும் போது மழை வெயில் படாமல் இருக்கிறதுக்கு கொடையா வடிவு கொண்டு கைங்கரியம் பண்ணுறார் உட்காரும்போது அவருக்கு சிங்காசனமாக இருக்கார் அப்படி கைங்கரியம் பண்ணுறார் நின்னு இருக்கும்போது பாதுகையாக வடிவு கொண்டு கைங்கரியம் பண்ணுறார் பெருமாள் சயனுக்கும் போது திருப்பள்ளியாக அதாவது மெத்தையாக வடிவு கொண்டு கைங்கரியம் பண்ணுறார் திருப்பாற்கடலில் அழுந்தாதபடி தெப்பமாக இருக்கார் அருகில் எப்போதும் திருவிளக்கா மங்கள தீபமாக இருக்கிறார் அழகிய வஸ்திரமாகவும் தழுவிக்கொள்வதற்கு உயரிய அணையாகவும் இருக்கிறார் அப்படின்னு சொல்கிறார் அப்பேற்பட்ட அனந்தாழ்வான் தான் பெருமாளோட எட்டாவது அவதாரமான பலராம அவதாரம் இன்றைக்கி இந்த பலராம அவதாரத்தை பார்க்க போகிறோம் இந்த பூபாரம் ரொம்ப தாங்க முடியல இந்த அறக்காலெலாம் ரொம்ப தொல்லை பண்ணுறா அப்படின்னு என்ன பண்ணுறா தேவர்கள் வந்து பிரம்மா சிவன் இந்திரணி கூட சேர்ந்துண்டு பெருமாள் கிட்ட போய் பிரார்த்திக்கிறார் பெருமாள் என்ன சொல்றார் கம்சனா பிறந்த காலினேமியையும் சிசுபாலன் தந்திரபக்தரான பிறந்திருக்கும் ஜெய விஜயாலையும் மற்ற கூட்டங்களையும் சங்காரம் செய்து பூமியை ரட்சிக்கிறேன் அப்படின்னு பெருமாள் வந்து அபயம் கொடுத்து எல்லாரையும் அனுப்பிடுறார் அப்புறமா மாயாதேவியை தியானம் பன்றி யோக மாயா நீ சென்று ஆவணி மாதத்தில் கிருஷ்ணபட்சி நவமி உதிக்கும் இரவில் யாதவ குலத்தின் தலைவனான நந்தனின் மனைவி யசோதையின் வயிற்றில் பிறக்க வேண்டும் அப்படின்னு உத்தரவு போடுறார் யோகமாயி அப்படியே நடப்பதாக ஒப்புக்கிறார் யது வம்சத்தில் வந்து சூரன் மாரிஷை தம்பதிகளுக்கு வசுதேவர் பிறக்கிறார் அவர் பிறந்தப்போ ஆகாயத்திலேருந்து அப்படியே ஆனகம் துந்துபி போல நல்ல மங்கள வாத்தியங்கள்லாம் முழங்குறது அதனாலே அவருக்கு வந்து ஆனக துந்துபி அப்படின்ற சிறப்பு பேர் கூட உண்டு வசுதேவருக்கு வந்து ஒன்பது சகோதரர்கள் விருதைன்ற குந்தை கர்த தேவை இவள் வந்து கார்க தேசத்து அரசனான விருத்த தர்மனை மணந்தவள் தந்திரபக்தனோட அம்மா கே கே மணந்த சுத அவந்தி மன்னனுக்கு மாலையிட்ட ராஜாதி தேவி விந்தன் அணுவிந்தனன் அம்மா சேது நாட்டு மன்னன் தமகோஷனை மணந்து சிறு சிசுபாலனை பெற்றுட்ட சுத சிறவை அப்படின்னு அஞ்சு சகோதரிகளும் இருந்தார் இந்த வசுதேவருக்கு பைரவி ரோஹிணி பத்ரை மதுரைன்னு பல மனைவியர் இருந்தா தேவனுடைய ஏழு பெண்களையும் வசுதேவர் கல்யாணம் பண்ணிக்கிறார் கடைசி பெண்ணான தேவகையும் கல்யாணம் பண்ணிக்கிறார் உக்ரசேனர் என்ன பண்ணுறார் தன் தமையன் மகள் தேவகையை சிறப்பித்து நிறைய பசுகள்லாம் கொடுக்குறார் உக்ரசேனுடைய மூத்த புதல்வனான கம்சன் என்ன பண்ணுறான் பெரிய தந்தையின் மகளை தானே தேரில் ஏற்றுண்டு அவள் நாட்டுக்கு போகிறான் ஊர் எல்லையை தாண்டினு ஹே கம்சா நில் அப்படின்னு ஒரு அசிரீதி ஒலிக்கிறது கம்சனும் தேவகி வசுதேவன் அப்படியே திகப்பு போய் நாலு பிரும்பம் பார்க்குறா அப்போது அடே மூடா எதிர்காலத்தை நினைத்தால் இத்தனை ஆனந்தமாய் ரதம் ஓட்டுவாயா தங்கை என்று கொண்டாடும் தேவகையின் வயிற்றில் பிறக்கும் எட்டாவது குழந்தை உனக்கு யமனாகப் போகிறது அப்படின்றது அசிரீதி அப்பயும் சாட்டியை உதறனவன் என்ன பண்ணுறான் அப்படியே அந்த கூர்மையான கத்தி எடுத்து என்ன பண்ணுறான் அந்த தேவகையை வெட்டுறதுக்கு வரான் கம்சன் அந்த வெட்டம் முனைஞ்ச கம்சனோட கைகளை கெட்டியாக பிடிச்சிக்கிறார் வசுதேவர் கம்சா சிறப்படாதே கொல்லப்போவது இவள் இல்லையே உன் வம்சத்துக்கே கரை உண்டாக்கும் ஸ்ரீஹத்தியை நீ செய்யாதே நான் சொன்ன சொல் மாறாதவன் என்பதை நீ அறிவாய் ஆத்திரத்தில் கூட என்னை வெட்டவில்லை நீ உனது மற்ற ஆறு சகோதரிகளும் விதவியாவார்களே என்று க்ஷணத்தில் கணக்கிட்ட புத்திசாலி நீ எவ்வளவு எட்டாவது குழந்தையை தானே உன்னை கொல்ல போவதாக ஸ்ரீதி சொன்னது நான் முதல் குழந்தை பிறந்தவுடன் உன்னிடம் தந்து விடுகிறேன் அப்படின்றார் கம்சனுக்கு வசுதேவர் சொல்கிறது நியாயமாக படுறது மன சமாதானம் அடைஞ்சு என்ன பண்ணுறான் அவளை விட்டுட்டு வந்துடுறான் தேவகி கர்ப்பமாரா பத்தாம் மாதம் ஆண் குழந்தை பிறக்கிறது தேவகி கதற கதற இந்த உற்றார் உறவரை ஓலமிட என்ன பண்ணுறான் குழந்தையை தூக்கிண்டு வசுதேவர் வந்து மதுரா நகர் வந்து கம்சனோட காலடியில் வைக்கிறார் கம்சன் குழந்தையை வாரி எடுத்து வசுதேவர்கிட்ட கொடுக்குறான் எட்டாவது குழந்தையால் தானே எனக்கு மரணம் இவன் அல்லவே அப்படின்னு குழந்தையை அவர்கிட்டயே திரும்பி கொடுத்துட்றான் வசுதேவர் கொண்ட மகிழ்ச்சிக்கு ஆள் அளவே இல்லை ஆஹா இப்படி ஒரு ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணுறாரு குழந்தை பிறக்கும் போது கம்சன் குழந்தையோட அவரை திருப்பி திருப்பி அனுப்பிடுறான் தேவகி என்ன பண்ணுற ஆறாவது குழந்தையை பிரசவித்து பெருசு பெருசூட்டம் விழாவும் பண்ணுறா கீர்த்திமான் சசேனன் உதாயு புத்திரசேனன் குஜிதாசன் பத்ரதேவன் அப்படின்ற பசங்களோட தேவையோட பிள்ளைகளோட பெயர்கள் இந்த சமயத்தில் நாரதர் என்ன பண்ணுறார் கம்சனோட அரண்மனைக்கு போகிறார் கம்சா உன் தங்கை தேவகையின் அரண்மனையில் இருந்து தான் வருகிறேன் எட்டாவது குழந்தையை சாகப்போவதை நினைத்து இப்போதே கவலைப்படுகிறாள் வைத்தியக்காரி ஒருவேளை ஏழு குழந்தைகளும் தன் தம்பியை காக்கலாம் அல்லவா அப்படின்னு ஏதோ வாய்க்கு வந்தால் மாதிரி ஒரு சமாதானத்தை சொன்னேன் நீங்கள் வந்து கலகம் பண்ணிட்டார் ஒன்றை சாகடிக்க பிறந்த வல்லவனோடு முன் பிறந்தவர்களும் பலசாலையாகத்தானே இருக்க வேண்டும்னு துபம் போட்டுட்டார் கம்சனோன்ற நெருப்பில் அப்படியே புகைய ஆரம்பிக்கிறது யோசனை செய்ய ஆரம்பித்தான் கம்சன் குழந்தைகளோடு கொஞ்ச நாள் இங்கே வந்து தங்க வேண்டும் அப்படின்னு அழைப்பு விடுறான் கம்சன் ஐயோ இதை மறுத்தா தப்பாக போயிடுமே அப்படின்னு என்ன பண்ணுறார் வசுதேவர் தேவகியை கூப்பிட்டுன்னு புத்த பசங்களோடு வந்து இங்கே சேர்றார் விருந்து முடியிறது ஊருக்கு புறப்பட்டவர்களை தடுக்கிறான் கம்சன் எட்டாவது குழந்தை பிறக்கும் வரை இங்குதான் இருக்க வேண்டும் அப்படின்னு நிபந்தனை போடுறான் இது அக்கிரமம் அப்படின்னு சொல்கிற அவனோட அப்பாவை ஜெயிலில் போட்டுடுறான் அப்புறம் தேவகி வசதே வருவாள் ரெண்டு பேரையுமே ஜெயிலில் போட்டுட்டு கட்டுக்காவல் வைக்கிறான் ஆறு குழந்தைகள் என்ன பண்ண ஆக்ரோஷத்தோடு கொன்னுடுறான் இவன் கம்சன் கண்ணுக்கு ஒவ்வொரு குழந்தையுமே அவனுக்கு எதிரி மாதிரி தெரியுது தான் குழந்தைகளுக்கு ஏற்படுற போகிற கதியை நினச்சி நினச்சி அழகா தேவகி அப்போ வந்து ஏழாவது கர்ப்பமாக இருந்தாவோ அப்போ வந்து வசுதேவர் வந்து சாந்தப்படுத்துகிறார் இப்படி நீ சோகப்படாத கர்ப்பத்தில் இருக்க குழந்தைக்கு இது கஷ்டமாக இருக்கும் அப்படின்றார் இப்படி வளர்ந்து கொள்வதற்கு பதிலாக பிறந்தவுடனே கொன்று இருக்கலாம் அப்படின்னு அழறா இரண்ய கசிபுவோட குமாரர்கள் ஆறு பேரையும் தேவகி கர்ப்பத்தில் சேர்க்க வேண்டும் என்பது பகவான் கட்டளை கொள்வது என் வேலையில்லை என்று நீ ஒதுங்கிக் கொண்டாய் நான் அல்லவா அவர்களை அழிக்க கம்சனிடம் குதர்க்கமாக பேசினேன் அப்படின்னு மார்த்தட்டிக்கிறார் நாரதர் யோகமாய சிரிக்கிறார் உங்களது நாக்கிலும் கம்சனது புத்தியிலும் நின்றவள் தானே பலமுறை என்னிடம் அகப்பட்டும் பித்தம் தெளியவில்லையே மகரிஷி இப்போதுதான் தேவியின் ஏழு மாத கர்ப்ப பிண்டத்தை ரோஹிணி வயிற்றில் சேர்த்து விட்டு வருகிறேன் அதுதான் ஆதிசேஷ அம்சம் அப்படின்றா யோகமாயா அப்போது அப்படின்னா தேவகி வைத்திருந்த கர்ப்பம் அது வெறும் வாயு தேவிக்கு வெறும் உதரக்கட்டிகள் சிதறின அதை பார்த்து அதிர்ச்சியான தேவகி குறைப்பிரசவம்னு நினச்சிட்டு அழறா இதை ஏழுன்னு கணக்கில் வச்சுக்கிறதா எட்டுன்னு விட்டுறதா என்று கம்சன் குழம்பின் இருக்கான் அப்படின்னு மாயை சொல்ல நார்தும் பிரமிச்சு போயிருக்கார் சித்திரை மாதம் கிருத்திகை நட்சத்திரத்தில் ரோஹிணிக்கு ஆண் குழந்தை பிறந்ததாக தேவருக்கு வசுதேவருக்கு சொல்லி அனுப்புகிறா அப்போ வந்து தேவகி சொல்கிறா எனக்கு மாத்திரம் ஆகாமல் இருந்திருந்தால் எனக்கும் ஒரு குழந்தை பெற்றிருப்பேன் அப்படின்றாவோ கம்சன் ஏமாந்து போனான் குழந்தை தானே அழிந்தது அப்படின்னு தேவகியின் காதலுக்கு சிகிச்சுக்கிறார் வசுதேவர் நிஜமாகவே கம்சன் ஏமாந்து போயிடுறான் இந்த கர்ப்பத்திலேருந்து இழுக்கப்பட்டதால் இந்த குழந்தைக்கு சங்கர்ஷன் ஒரு பேர் அப்புறம் வசுதேவ புத்திரன் பலபத்ரன் பலராமன் எல்லாம் பேர் சூற்றாய் இருக்கு எட்டாவது புள்ளையா கண்ணன் பிறந்ததும் யசோதியின் மகனாக மாற்றப்பட்டதும் கம்சன் வந்து மாயையே தன்னை கொல்ல வந்த குழந்தைன்னு நினச்சிண்டு குழந்தையோட ரெண்டு காலையும் பிடிச்சிட்டு கல்பாறையில் அரைஞ்சு கொல்ல முயல்கிறான் அப்போ வந்து அந்த மாயை அப்படியே வானத்தில் பறந்து உன்னை கொல்ல வந்தவன் ஒளிந்து விளையாடுகிறான் உன்னை கொ என்னை கொல்ல உன்னால் ஆகாதுன்னு சொல்லிட்டு மறைஞ்சு போயிடுறான் யோக மாயை அப்படியே கம்சன் விதுவெழுத்து போயிடுறான் அப்புறம் என்ன பண்ணுறான் வசுதேவர் தேவிக்கு ரெண்டு பேர் விலங்கி அகற்றி சுதந்திரமாக அவளை வந்து ரதத்தில் ஏற்றி அவள் அரண்மனைக்கு அனுப்பிடுறான் நந்தகோபுர் வரும்போதெல்லாம் என்ன பண்ணுறது பலராமகிருஷ்ணனுடைய நலம் விசாரித்து ரகசியமாக மகிழ்வார் வசுதேவர் தன் பிள்ளைன்னு நினச்சின்னு வெளிப்படிச்சுன்னா கம்சம் கொன்னுடுவானேன்னு பயந்துட்டு அவர் வந்து சொல்லவே இல்லாத பலராமனுக்கும் கிருஷ்ணனுக்கும் நெருங்கிய சிநேகிதனும் திறந்தான் அவன் பேர் ஸ்ரீராமன் பேர் அவன் ஒரு நாள் சொல்கிறான் கிருஷ்ணா கிருஷ்ணா கொஞ்சம் தூரத்தில் ஒரு பனங்காடு இருக்குது அங்கே உள்ள பனம்பழமெல்லாம் யாராலும் சாப்பிடாமல் அழுகி மண்ணிலேயே மறைஞ்சி மறைஞ்சி போயிடுறான் அதுக்கு காவல் தேனுகன் ஒரு அசுரம் இருக்கான் அங்கே யார் போனாலும் அவளை ஒழுங்கிடுறானா அப்படின்றது சரி இன்றைக்கி பனம்பழம் தான் நம்மளோட உணவு அப்படின்னு கிருஷ்ணர் புறப்பட பலராமன் ஸ்ரீராமன் மற்ற கோபர்கள் எல்லாரும் உற்சாகமாக பின்னாடியே போகிறார் கீழே பொறுவதை பொறுக்க அண்ணா மரங்களை ஒழுக்குங்கள் அப்படின்னு தம்பி சொல்ல பலராமர் என்ன பண்ணார் பனை மரங்கள்லாம் ஒழுக்கிறார் உதிரும் பனம்பழங்கள் எல்லாம் ஓடி ஓடி பொறுக்கி இந்த பசங்கள்லாம் சாப்பிட்றான் அப்போ வாழை சுழட்டின்ட்டு கழுத வடிவத்தில் இருந்த தேனுகன் கோபத்தோடு ஓடி வர்றான் பசங்க நாலா பக்கமும் சதரி ஓடி போய்டா பலராமன் பாஞ்சு வந்து அந்த தேனுகாசுர கழுதியோட பின்னங்கால்களை கெட்டியாக பிடிச்சி பம்பரம் போல் சுழட்டுறார் அவன் கால் கால் கத்தின் போகிறான் அந்த சுழற்றின வேகத்தோடு ஒரு பெரிய மேரத்தில் அரைஞ்சு கொண்டு விடுறார் பசங்கள்லாம் அப்படியே ஆனந்த கூத்தாடுறது ஆசை தீர்ற மட்டும் தினம் அங்கே வந்து பணம் பழம் சாப்பிட்டுட்டு ஒரு நாள் என்னது பிரளம்பராசுரன் அப்படின்னு ஒரு அசுரன் இந்த இடையர் பசங்களோட பசங்களை அவனும் அவனுக்கு கலந்து உருவம் மாதிரி இந்த பலராமகிருஷ்ணாவில் தாக்கிறதுக்கு சந்தர்ப்பத்தை பாடிண்டே பார்த்துட்டே அவன் இதை பெருமாள் தெரிஞ்சுக்கிறார் உடனே என்ன பண்ணுறார் வஞ்சனைக்கு வஞ்சனா ஏற்படுது அப்படின்னு நினச்சிக்கிறார் நண்பர்களே இன்றைக்கி ஒரு புது விளையாட்டு நம்ம விளையாடலாம் நம்ம ரெண்டு பகுதியாக பிரிகிறோம் ஒரு பகுதிக்கு நான் தலைவன் இன்னொரு பகுதிக்கு பலராமண்ணா தலைவர் என் கட்சிக்கு உபத்தலைவன் இந்த புது பையன் பலராமண்ணா கட்சிக்கு ஸ்ரீதாமன் தான் உபத்தலைவன் யார் தோற்று போகிறாளோ அவள் ஜெயிச்சுவாலை தூக்கிட்டு மாட்டு மந்தையை போல் ஒரு சுற்று சுத்தனம் சம்மதம் ஆண்டுறார் பசங்களாம் சந்தோஷமாக அப்படியே கை கொட்டி சிரிக்கிறதுங்க உடனே என்ன ஆகுதுன்னா இந்த பிரம்பாசுரனுக்கு ஒரே சொல்ல முடியாத ஆனந்தம் இன்னைக்கு பலராமன் அவ்வளோதான் அப்படின்னு சந்தோஷத்தோடு அவனையே குறி வச்சு விளையாடுறான் அப்போ என்ன இருந்தனாக்கா கிருஷ்ணர் வேணுன்னே தோற்று போயிடுறார் அவர் என்ன பண்ணுறா ஸ்ரீதாமனை தூக்கிட்டு மந்தையை சுற்றி வரார் இந்த பிரலாம்பாசுரன் என்ன பண்ணுறான் பலராமனை தூக்கிட்டு காட்டு பகுதிக்கு ஓடுறதை பார்த்து பசங்கள்லாம் கத்துறது கிருஷ்ணர் வந்து ஒரே சிரிச்சுக்கிறார் அவரோட சிரிப்பை புரிஞ்சுக்கிறார் பலராமன் இந்த பிரலம்பாசுரனுக்கு மூச்சு திணறது பலராமன் நிஜமாவே பலராமனாய் பாரியாக கனக்கிறார் பலராமனை கீழே தள்ளிட்டு வானியில் பறக்க முயற்சிக்கிறான் அந்த அசுரன் அப்போ ஓங்கி அவன் தலையில் ஒரு குட்டு வைக்கிறார் பலராமன் அசுரன் தலை அப்படியே ரெண்டாக பொழுந்து போகிறது அப்படியே ஹார்னு அலருண்டே அந்த பிரலம்பாசுரன் உயிரை விட்டுடுறான் இந்த தேடின்னு வந்த பசங்கள்லாம் அப்படியே பிரமிச்சு போய் பார்க்கறது சேவன மகரிஷின்னு ஒரு மகரிஷி இருந்தார் அவருடைய மச்சனருக்கு பேர் அனர்த்தன்னு பேர் அவருடைய மகன் வந்து ரேவதன் அவரோட பொண்ணு ரேவதி பேரழகி இந்த ரேவதன் என்ன பண்ணுறார் தன்னோட பொண்ணுக்கு ஏற்ற கணவன் யார் அப்படின்னு கேட்குறதுக்கு தன் பொண்ணையும் கூட்டுண்டு என்ன பண்ணுறார் சத்தியலோகம் போகிறார் ரேவதன் அங்கே அப்போ ஒரு நாட்டிய நிகழ்ச்சி நடந்துட்டுருக்கு அதனால் அதை குறுக்கிட வேண்டான்னு இருக்கான் அந்த ரேவதன் எல்லாம் முடிஞ்சதும் பிரம்மதேவர் ரேவதனை கூப்பிட்டு அந்த காரியத்தை பற்றி விசாரிக்கிறார் ரேவதன் சொல்கிறார் பிரபோ என் மகள் ரேவதிக்கு உகந்த கணவன் யார் என்று என்னால் தீர்மானிக்க முடியவில்லை நீங்கள் திருவாய் மலர்ந்தருள வேண்டும் அப்படின்னு வேண்டான் பிரம்மா சிரிக்கிறார் ரேவதா நீங்க வந்து பல யுகங்கள் ஆகிவிட்டன இது அமரலோகமானபடியால் உனக்கும் உன் குமாரிக்கும் மூப்பு தட்டவில்லை கடலுக்கு நடுவில் நீ உண்டாக்கிய குசஸ்தரி நகரை கடல் கொண்டு விட்டது உன் ககுத்துமி முதலான நூறு பிள்ளைகளும் அவர்களின் புத்திர போத்ராதிகளும் மாண்டு போயினர் உன் மகளுக்கு ஏற்ற கணவன் யதுவம்சத்தில் பிறந்து உள்ளான் அவன் ஆதிசேஷ அம்சமான பலராமன் வசுதேவரின் மைந்தன் உக்ரசேன மகாராஜாவின் பேரன் பொய் கேள் இந்த சம்பந்தத்தை முடித்து விட்டு பதிரிகாசமம் சென்று தவம் செய்து முக்தி அடைய வழி தேடு அப்படின்னு பிரம்மா சொல்கிறார் உடனே திக் பிரம்ம பிடிச்சி போய்டுற ரேவதனுக்கு பொண்ணோட கிளம்பி வடமதுரைக்கு வரான் வந்து நான்முகன் சொன்னதை கேட்டது அனைவரும் என்ன பண்ணுறா மகிழ்ச்சியோட திருமண ஏற்பாட்டெல்லாம் பண்ணுறான் ரெண்டு பேருக்கும் திருமணம் கோலாகலமாக நடக்குது பலராமன் ரேவதி தம்பதிக்கு வற்சலை என்று அழகான பொண்ணும் நிசிதன் உள்முகன் ரெண்டு பிள்ளைகளும் பிறக்கிறான் பலராமன் வந்து கதாயுத வித்யில வந்து ரொம்ப சிறப்பாக கத்துண்டவர் அவரது ஆயுதம் வந்து கலப்பை ராமாவதாரத்துல ராவணனையும் அசுர கூட்டங்களையும் அழிக்க வானரப்படைகள் வந்து பெரும் அளவுல உதவின அதனால ஜனங்கள் என்ன பண்றா நன்றியதலுக்காக வானரங்களை எல்லாம் ஹனுமான்னு போற்றி கொண்டாடுறா ஆனா இந்த குரங்குகளை கொள்வது பாவோமா நினைக்கிறாவா அதனால என்ன ஆயிடுச்சுன்னா பெருகிவிட்ட வானரங்கள் வந்து மனுஷால பல வகைகளும் தொல்லப்படுத்துறது இது சாப்பிட்ற பண்டத்தெல்லாம் நாசமாக்கறது பழத்தோட்டத்தெல்லாம் அழிக்கின்றன இந்த வானரங்களை வந்து வீறு கொண்டு அழிக்கிறார் பலராமன் கண்ணனோடு துணை நின்று முஷ்டிகன வதம் பண்ணுறார் அவர்கிட்ட கதாயுதம் பயிற்சி பெற்ற துரியோதன்கிட்ட பலராமனுக்கு எப்பவுமே பிரியம் கொஞ்சம் ஜாஸ்தி உண்டு தம்பிக்கு துணையாக என்ன பண்ணுறார் ஜராசந்தனோடு பலமுறை யுத்தம் பண்ணியிருக்கார் தம்பி தன்னை ஏமாற்றி தங்க சுபத்ரிய அர்ஜுனனுக்கும் பெண் வச்சலையை அபிமன்யுக்கும் திருமணம் பண்ணி வச்ச கூட தன்னோட பாசத்தால் அவரை மன்னிச்சிருக்கார் ஹுசுன சீரம் கோபத்துக்கு பின் ஆழமான அன்புள்ளம் கொண்டவர் பலராமர் இந்த குருஷேத்திர யுத்தத்துல யார் பக்கமும் கலந்து கொள்ளாம அவர் என்ன பண்றார் தீர்த்தியாத்திரை போயிடுறார் திரும்பி வந்தபோது பார்த்தாக்கா பீமனுக்கும் துரியோதனுக்கும் கடும் போர் நடந்துருக்கு அதுல பீமன் வந்து துரியோதனன் தொடையில் அடிச்சது தப்பு அப்படின்னு பகிரங்கமாக கண்டிக்கிறார் பலராமன் ஜராசந்தவதனம் முடிஞ்ச பிறகு கோகுலம் போய் கோபியர்களுக்கு சமாதானம் சொல்றார் யமுனிய தன் இஷ்டத்துக்கு கலப்பையால் இழுத்து நீராடி மகிழ்ந்தவர் கர்ண கர்ணகுண்டலங்களையும் இரண்டு திருப்பரிவட்டங்களும் பெற்றவர் இவர் ருக்மணியின் விருப்பப்படி கிருஷ்ணர் அவளை தேர்ல அழிச்சிண்டு வந்து போகும்போது ருக்மணியின் சகோதரான ருக்மி மாப்பிள்ளை சிசுபாலன் தந்தவக்ரன் வாசுதேவ போன்றகன் சால்வன் ஜராசந்தன் விடூதரன் எல்லாரும் சேர்ந்துட்டு அவ சேனையோட வளச்சிக்கிறா அப்போ என்ன பண்ற பலராமர் தம்பிக்காக பெரும் யுத்தம் பண்ணி எல்லாரையும் தோற்கடிச்சிட்டு நாடு திரும்புகிறார் இந்த ஸ்ரீகிருஷ்ணனோட பேரனான அனிருத்தனுக்கும் மைத்திரன் ருக்மியின் பேத்துக்கும் போஜகடத்தில் விவாகம் சிறப்பாக நடக்கிறது கேளிக்கையா சூதாட்டம் தொடங்குறது முதல் மூணு ஆட்டத்திலையும் ருக்மியை ஜெயிக்கிறான் பன்னெண்டாயிரம் வராகிற வந்து பலராமர் தோத்து போயிடுறார் கலிங்கராஜன் அட்டகாசமாக சிரிக்கிறான் ருக்மி பலராமனுக்கு கலப்பையும் கதையும் தான் பிடிக்க தெரியும் பகடை உருட்டி பழக்கம் இல்லை அதனால் இறுதி வரை வெற்றி உன்பக்கம் தான் கலட்டா பண்றான் பலராமர் என்றா பண்ற நான்காவது தடவை ஒரு கோடி வராகன பந்தைய வச்சு கவனமா அடி ஜெயிக்கிறார் பாட்சிகையும் என் கையில் பேசும் நான் ஜெயித்தேன் பார் அப்படின்னு ரொம்ப சத்தமா ஒரு கோடி வராகனி நான் தரமாட்டேன் இது பொய்யாட்டோன்னு அவன் சொல்றான் வந்து வாக்குவாதம் பண்றான் சதுரங்க பள்ளைகள என்ன பண்ற தந்தவக்ரன் தலையில ஓங்கி அடிக்கிறார் பலராமர் தந்தவக்ரன் பல்லெல்லாம் பொலபொலன்னு கூட்டி போயிடுறது ராஜமண்டப தூண் அப்படியே பேத்து எல்லா அசுரர்களையும் அடிச்சு நொறுக்கிறார் பலராமர் வீசி இருந்த பகடைக்காய்கள் என்ன இருக்குன்னா ருக்மிணியனோட நெற்றி போட்டில் தாக்கி அவன் அப்போதே உயிர் போய்டுறது அவனுக்கு ஸ்ரீகிருஷ்ணர் என்ன பண்ணுறார் யார் பக்கமும் பேசாமல் மௌனமாக ஊர் திரும்பிடுறார் ருக்மிணியும் அனிருத்தனோட தாயாரும் மனைவியை அடைஞ்ச துயரத்துக்கு அளவே இல்லாமல் இருந்தது நரகாசுரனை கிருஷ்ணர் கொன்னதை கேட்டு அவனோட நண்பரான வானர தலைவன் துவிவிதன் என்ன பண்ணுறான் வானத சேனையோட போரிட வரான் பலராமன் என்ன பண்றார் ரைவத பர்வத சுனையில இருக்கார் ஆளுக்கு ஒரு மரத்தை கொண்டு கோபமா வரும் வானரங்களை பார்த்து அவாரோடு நீராடிய கோபியர் எல்லாம் பயந்து ஓடி போறார் துவிதன் என்ன பண்றார் அவர் மேலே பாய்ந்து அங்கவசரத்தை பிடுங்கி கிழிச்சு வீசிடுறான் பலராமனுக்கு துவிதனுக்கும் முஷ்டி யுத்தம் நடக்கிறது முடிவதில் என்ன இருதுன்னா துவிதன் வந்து மூக்கிலே வாயிலே ரத்தம் பெருக செத்து போயிடுறான் இந்த துரியோதனோட பெண் லக்ஷ்மணை பேரழகி அவளை ஒரு விழாவில் பார்த்த ஜாம்பவதியின் புதவன் சாம்பன் என்ன பண்றான் அடங்காத ஆசை கொள்றான் சமயம் பார்த்து தூக்கிட்டு போயிடுறான் துரியோதனோட பொண்ணை துரியோதனன் கர்ணன் எல்லாரும் சேர்ந்து சாம்பனை சுற்றி வளைச்சு போரிடுறான் சாம்பன் தோற்று போனான் பீஷ்மர் துரோணர் போன்றவர் வந்து அவனால் சமாளிக்க முடியல சாம்பனை சிறப்படுத்தி செய்தி எட்டிலிருந்து கிருஷ்ணர் என்ன பண்ணர் படத்திலட்டு புறப்பட முயற்சிக்கிறார் பலராமன் அவர் தடுக்கிறார் வீணான உயிர்ச்சியைதான் எதுக்கு நான் சொன்னா துரியோதனன் கேட்பான் நீ கம்முனிரு அப்படின்னு சொல்லிட்டு ஹலாயுதத்தோட அவர் புறப்பட்டு போறார் தன்னோட குருநாதர் ரசனாபுரத்துக்கு அருகில் உள்ள தோட்டத்துல தங்கி இருக்கார் அப்படின்னு தெரிஞ்சதும் துரியோதனன் என்ன பண்ணா தம்பியோடும் கர்ணனோடும் எல்லாரும் போய் அவரை எதிர்கொண்டு உபசரிக்கிறான் அப்ப பல்ராமர் துரியோதன்கிட்ட சொல்றார் துரியோதனா சாம்பனுக்கு லக்ஷ்மணியை பெண் கேட்க நாங்கள் தீர்மானித்திருக்கையில் அவன் முட்டாள்தனமாக நடந்து கொண்டான் அதற்காக அவனை சிறையில் அடைப்பதா உறவையும் குரு விசுவாசத்தையும் மறந்து நடந்து கொள்ளலாமா முதலில் அவனை விடுதலை செய் அப்படின்னு சொல்றார் மேய்க்கும் எதுகுலத்தோடு நாங்கள் சம்பந்தம் செய்து கொள்ளோம் என்று எப்படி எண்ணினீர்கள் சாம்பனை சிறையில் அடைக்காது போனால் ஒவ்வொரு வாலிபனுக்கும் துணிச்சல் ஏற்படாதா சம பந்தியில் உங்களோடு உட்கார்ந்து போஜனம் செய்வதால் சம்பந்தி ஆகிவிட முடியுமா லக்னகுமாரனுக்கு வற்சலை என்று தீர்மானித்த பெண் அதை நடக்க விடாமல் செய்து எங்களை அவமானப்படுத்திய திருட்டு கிருஷ்ணனின் எங்கள் பெண் அப்படின்னு அலட்சியமா துரியோதனம் பேசுறான் கோபமா வந்துடுறார் இவர் அப்ப என்ன அர்த்தம் துரோணர் பிஷ்மர்லாம் என்ன பண்றா பேசாம திரும்பி போயிடுறான் ரொம்பக்கும் அந்த பலபத்திர என்ன பண்ணுறா தரையை ஓங்கி அடிக்கிறார் பூமி நாலா பக்கமும் அதிர்றது தேர்லேருந்தும் குதிரைகள்லேருந்து கௌரவர்கள்லாம் அப்படி சரிந்து விடுறா அவரது நுகத்தடி நீண்டு போய் அஸ்ஸினாபுரத்து கோட்டை சிகரத்தை அப்படியே அசைக்கிறது அப்போ வந்து பீஷ்மர் சொல்கிறார் துரியோதனா சாம்பனும் சுத்த வீரன் வீரன்தான் யாதவகல நமக்கு எதற்கு ஒருவன் தூக்கி கொண்டு போன பெண்ணுக்கு விவாகம் நடப்பது மிகவும் கடினம் விவாகத்துக்கு சம்மதித்து அஸ்ஸினாபுரத்தை நீ காப்பாற்று பலராமனை சமாதானம் பண்ணு அப்படின்றார் பீஷ்மர் கௌரவர்கள்லாம் என்ன பண்றா அபயக்கோர்களோட பலராமரை நோக்கி ஓடி வரா பலராமர் என்ன பண்றது அவளோட மன்னிப்பால கோபம் தணிகிறார் சாம்பனுக்கும் லக்ஷ்மணிக்கும் கல்யாணம் நல்லா சிறப்பா நடக்கிறது பலராமர் என்ன பண்றார் மணமக்களோட துவார திரும்பி வரார் பலராமர் தீர்த்த யாத்திரை போகும்போது என்ன இருன்னா நைமிசாரணத்துல சௌநகர் சூதர் முதலானவரெல்லாம் சத்ரராகும் அப்படின்னு பண்ணிட்டு இருக்கா பலராமரை பார்த்தது எல்லா ரிஷிகளும் வரவேற்று உபசரிக்கிறார் சூதர் மட்டும் யாக கர்மாவிலேயே கண்ணா இருந்தார் பதினெட்டு புராணங்களையும் உபதேசிக்கும் கருமா உமாக்கு அப்படின்னு கோவம் கண்ட பலராமன் என்ன பண்றார் தர்பியம் வந்துருச்சு சூதர் மேலே போடுறார் சூதத்தால் அப்படியே துண்டா போயிடுறது முனிவர்கள்லாம் நடுநடுங்கி என்ன பண்றார் சூதரின் பிழைக்காக நாங்கள் மன்னிப்பு கோருகிறோம் அவரை எழுப்பித்தாருங்கள் அப்படின்னு பிரார்த்தனை பண்றார் பலராமன் என்ன பண்றார் அவளுடைய கோரிக்கையை நிறைவேற்றுறார் அந்த வீழ்த்தியை இந்த சூதர் என்ன பண்றார் பலராமரை வணங்கி தன்னோட அறியாமைக்காக மன்னிப்பு கேட்கிறார் அகஸ்தியாரால் சமரிக்கப்பட்ட இவ்வளனின் மகன் வந்து பல்வலனின் கொடுமைகளை சொல்லி ரிஷிகள் வந்து வேதனைப்படா பல்வலனை தேடி சென்று அழிக்கிறார் பலராமன் இறுதியில் என்ன பண்ணுற பிரபாச தீர்த்தத்தில் யாதவர்கள் யாதவர்களெல்லாம் ஒரு அடிச்சுண்டு செத்து போனாட்டு யோக நிஷ்டையில் ஆழ்ந்துக்கிறார் பலராமர் அவரோட திருமுகத்திலேருந்து ஒரு வெண்ணிற சர்ப்பம் அப்படியே ஜொலிச்சுட்டே போய் சமுதிரத்தை நோக்கி புறப்படுறது கடலரசன் என்ன பண்ணுறான் அர்க்கியம் பாத்தியெல்லாம் கொடுத்து வரவேற்கிறான் சித்தர்களும் நாகர்களும் போற்ற அப்படியே அந்த கடல் நீரில் அந்த நாகம் மறைஞ்சு போய்டுறது பலராம அவதாரம் கிருஷ்ணா அவதாரத்தோட பிணைஞ்சது ரெண்டு பேரும் சேர்ந்து மாடு மேய்ச்சா போர் பண்ணா வீணையும் நாதமுமா மலரும் மணமுமா கடலும் நீளமுமா எடுத்த அவதாரங்கள் இரண்டும் ஒன்றுலேருந்து ஒன்று பிரிப்பது ரொம்ப கஷ்டம் தம்பி லட்சுமணனாக பிறந்து தொண்டு பண்ண ஆதிசேஷனை தமையனாக்கி தன் அவதாரங்களில் ஒன்னாக்கி பெருமைப்படுத்துவர் மகாவிஷ்ணு இந்த பலராம் அவதாரம் கேட்பவர்க்கும் சொல்பவர்க்கும் எல்லா பாக்யங்களையும் ஸ்ரீஹரியின் அருளையும் பெற்றுத்தரக்கூடியது இந்த அவதாரம் சர்ப்பதோஷங்களையும் ராகுகேது தோஷங்களையும் போக்கக்கூடியது தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் நன்மதிப்பையும் நேர்மையும் அளிக்கும் சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்